புதுச்சேரி மூன்று நாட்கள் நடைபெற்ற காத்தாடி திருவிழா உள்ளூர் மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கில் குவிந்ததால் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது புதுச்சேரி ஆரியாங்குப்பம் அடுத்த சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரை பொழுதுபோக்கு மையத்தில் காத்தாடி திருவிழா கடந்த மூன்று நாட்களாய் நடந்தது இதில் பிரான்ஸ் ஜெர்மனி தாய்லாந்து மலேசியா சுவிட்சர்லாந்து வியட்நாம் மற்றும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் சர்வதேச காத்தாடி அணிகளை சேர்ந்த இருபதற்கும் மேற்பட்ட பட்டம் விடும் வீரர்கள் தங்களது விதவிதமான காத்தாடிகளை பறக்கவிட்டனர் வெள்ளிக்கிழமை துவங்கிய இத்திருவிழாவில் ஐம்பதற்கும் மேற்பட்ட காத்தாடிகள் பறந்தன இரண்டாவது நாளான நேற்று இந்த எண்ணிக்கை இருபதாக குறைந்தன இந்த நிலையில் நிறைவு நாளான இன்று மாலை ஏராளமான வெளி மாநில சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் அதிக அளவில் சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரைக்கு குவிய தொடங்கினர் இதனால் வீராம்பட்டினம் சாலை மற்றும் அரியாங்குப்பம் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நூற்றுக்கணக்கான கார்களும் இருசக்கர வாகனங்களும் அணிவகுத்து நின்றன இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு அனைத்து வாகனங்களும் நின்றதால் போக்குவரத்து சீர் செய்ய முடியாமல் போலீசார் திணறினர் இதனையும் மீறி ஈடன் கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர் காரணம் மூன்று காத்தாடிகள் மட்டுமே பறந்தன விதவிதமான காத்தாடிகள் பறந்த காட்சிகளை செய்தித்தாள் தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்களில் பார்த்து வந்தவர்கள் மூன்று காத்தாடிகள் மட்டும் பறந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் கடுமையாக ஏமாற்றம் அடைந்ததாகவும் இது போன்ற தவறுகள் செய்தவர்களுக்கு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர்